எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல முக்கிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான தகவல் தான். என்னென்னா, வருகிற ஆகஸ்ட் 3 ஆடி பெருக்கு திருநாள், ஆடி 18 சொல்கிற அந்த ஆடி பெருக்கு திருநாள் வியாழக்கிழமை வருது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சுப நாட்கள் வரும் பொழுதுமே நம்மளுடைய சேனலில் இந்த விஷயம் செய்யுங்க, அந்த விஷயம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த நாளுக்குரிய சிறப்பின்படி சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை தான் நான் இந்த வீடியோ பதிவிலே சொல்ல போகிறேன். அதில் முதன்மையாக சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி பெருக்கு திருநாள் என்பது அனைத்தையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். எப்படி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வடநாட்டில் மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்த இந்த அக்ஷய திருதியை இப்போ நம்மளோட தென் மாவட்டங்களிலுமே கொண்டாட ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஆடி பெருக்கினுடைய அதிசயம் யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர் அக்ஷய திருதி தான் ஆடி பெருக்கு, நம்ம ஊர் அக்ஷய திருதி. ஆடி பெருக்கு திருநாளில் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் தானியங்களை வாங்கி குவிச்சு வைப்பாங்க, வருஷத்துக்கு தேவையான தானியங்களை ஒட்டு மொத்தமாக குவிச்சு வைப்பாங்க, ஏதாவது நகை நட்டு சேர்க்கணும்னா அன்னைக்கு தான் போய் நகை எடுப்பாங்க. இப்படி செல்வங்களையும் தானியங்களையும் வாங்கி வைக்கக்கூடிய நாட்கள் இந்த ஆடி பெருக்கு திருநாள். அன்றைய நாளில் வாங்கி வச்சா குறையில்லாத அளவிற்கு அது பன்மடங்கு பெருகும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆடி பெருக்கு திருநாள் என்று சில பேர் பார்த்தீங்கன்னா, காலையில் சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அன்று மட்டும் நீங்கள் சோம்பேறித்தனமாக அந்த தூக்கத்தை கொண்டீர்கள் என்று சொன்னால், வருடம் முழுவதுமே உங்களுக்கு அந்த தூக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. அதனால் ஆடி பெருக்கு திருநாள் என்று என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு வேலைகள் சார், நாங்கள் கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு தீபத்தை போட்டு வணங்கிட்டு நீங்கள் அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி காலங்கள் மாறிவிட்டது, கொஞ்சம் நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி இந்த தூக்கமும் மாறிடுச்சு. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து விடுவது நல்லது. மற்ற நாட்களில் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஆடி பெருக்கு திருநாளில் மறக்காமல் செஞ்சிடுங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன, ஆடி பெருக்கு திருநாள் என்பது பெண்களுக்கு, அதாவது சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷகரமான திருநாள். ஆடி பெருக்கு திருநாளிலே சுமங்கலிகள் நிச்சயமாலும் குங்குமத்தை நெற்றியிலே வச்சுக்கணும், உச்சி வகுட்டலையும் வச்சுக்கணும், தாலியில் வச்சுக்கணும். 3 வைக்கணும், தாலி 2 சேர்ற இடத்துல உச்சி வகுடு. ஏன் அதனை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இப்போ யாருமே குங்குமப்பட்டு வச்சுக்கிறது இல்லை, அதை நம்ம பார்க்க முடியுது அவங்களோட வேலை காரணமாக. பட் இருந்தாலும் இந்த ஆடி பெருக்குங்கிறது பெண்களினுடைய சுமங்கலித்தன்மையை நித்தியமாக்கும் ஒரு அற்புதமான நாள், கணவனின் ஆயுள் பலத்தை அதிகரித்து கொடுக்கும் ஒரு திருநாள். எனவே அன்று நாம் இப்படி செய்தோம் என்று சொன்னால், லக்ஷ்மி மாதாவை வேண்டி கிழக்கு நோக்கி நின்று நெற்றி புருவத்திலும் உச்சி வகுட்டிலும் தாலியிலும் நாம் குங்குமத்தை வைத்து வணங்கி கொண்டோம் என்று சொன்னால் நித்தியமான சுமங்கலி பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இது இருக்கும். அன்றைய திருநாளில் குங்குமம் வைத்து கொள்ள மறவாதீர்கள், வைத்து கொள்ளுங்கள், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து 3 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி பெருக்கு திருநாளில் தானம் செய்யாமல் இருக்கவே கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற எதையாவது மற்றவர்களுக்கு தானம் கொடுங்க. எங்கே சார், நீங்கள் வந்து பணமாக கொடுக்க சொன்னீங்களா, நம்மக்கிட்ட பணம் இல்லைங்க, கஷ்டங்க, இட்ஸ் ஓகே, இருந்துட்டு போகுது, நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம்
அரிசி கொடுங்க, வீட்டில் அரிசி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஒரு படி ரெண்டு படி இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆடி பெருக்கு திருநாள் என்று தானம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் வீட்டிலே தனமும் தானியமும் குறைவில்லாமல் பெருகிடும் என்பதிலே எல்லளவு கூட ஐயம் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஸோ தான தர்மங்களை ஆடி பெருக்கு திருநாள் என்று அவசியமாக செய்வது கட்டாயம். அடுத்து என்னங்க முக்கியமான விஷயம், தீபம் ஏற்றுவது. ஆடிப்பெருக்கு திருநாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சாச்சு, காலையில் நாம் தீபம் ஏற்றியாச்சு. யார் ஏற்றணும்? பெண்கள் ஏற்றணும். இப்போ நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பல வீடுகளில் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆண்கள் தாங்க ஏற்றுவாங்க அப்படிங்கும் போது ஆண்கள் தீபம் ஏற்றக்கூடாது வீடுகளில், ஆப்ஷனலாக கூட நான் அதை வச்சுக்க மாட்டேன், ஏற்றக்கூடாது. பெண்கள் கையால் தான் தீபம் ஏற்ற வேண்டும், அது ஆலயங்களுக்கும் பொருந்துகிறது. ஆனால் ஆலயத்தில் பரிகாரமாக செய்யும் போது, இப்போ உங்களுக்கு ஒரு தோஷம் செவ்வாய் தோஷம், உங்கள் கையால் தீபம் போட சொன்னால் அப்போ நீங்கள் போடலாம், தவறு இல்லை. அது கோயிலில் வீடுகளிலே தீபம் ஏற்றுபவர்கள் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி தீபம் ஏற்றக்கூடிய பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நெற்றியில் குங்குமம் இல்லாமல் தீபம் ஏற்றக்கூடாது, கையில் வளையல் இல்லாமல் தீபம் ஏற்றக்கூடாது, விரித்த தலையோடு தீபம் ஏற்றக்கூடாது. மூணு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, பல பேர் அப்படியே அப்படியே குளிச்சுட்டு வர்றது அப்படியே தீபம் ஏற்றுறது. ஏன் பெண்களை தீபம் ஏற்ற சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்கள் லக்ஷ்மியின் சொரூபம். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஸ்திரீயும் தேவி மகாலட்சுமியின் சொரூபம். எனவே அந்த பெண்ணை லக்ஷ்மியாகவே பாவித்து தீபத்தை ஏற்றுகிறோம். ஏன்னா தீபச்சுடர் லக்ஷ்மியினுடைய வடிவம். இது ஃபஸ்ட்டாச்சா? ரெண்டாவது, குங்குமத்தை ஏன் வைக்க சொல்கிறோம்? குங்குமம் என்பதும் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. ஒரு பெண்ணானவள் என்று குங்குமம் வைக்கிறாளோ அன்று தேவி அங்கு குடியேறுகிறாள். பெண்ணினுடைய நெற்றி, திருமணமாகாத பெண்ணான் தான் நெற்றி, திருமணமாக ஆன பெண்ணான் தான் உச்சு வகுடு. இந்த இடங்களில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். லக்ஷ்மி வாசம் செய்யும் 108 ஸ்தானங்களில் அந்த உச்சிவகுடும் நெற்றி பொட்டும் மிக முக்கியமான இடங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல குங்குமத்தை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வளையலை ஏன் போடணும்? வளையல் என்பது தேவிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அணிகலன். ஒரு பெண் கையிலே வளையல் போட்டு கொண்டிருந்தால்தான் அவள் சுபிக்ஷ பவித்திரத்தன்மை பெற்றவள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வளையல் அணியாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் குறிப்பாக கை நிறைய வளையல்கள் போட்டுக்கொள்வது ரொம்ப நல்ல பலன். ஸோ பெண்கள் ஏற்றுங்கள், கயிறப்ப வளையல் போட்டு பொட்டு வச்சுட்டு ஏற்றுங்க. விரித்த தலையோடு விளக்கு ஏற்றக்கூடாது. பல பேர் குளிச்சுட்டு அப்படியே தலை விரிச்சுட்டு தீபம் போடுறீங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய முடி, தலைமுடி கீழே விழுந்துருச்சுன்னா அது அபச்சாரமாக கருதப்படுகிறது, அது பாவமாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ விரித்த தலையோடு எந்த பெண்ணும் தீபம் ஏற்றக்கூடாது. இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள். இந்த 5 விஷயங்களையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு திருநாள் என்று தங்கம் வாங்கினா தங்கம் சேரும், தானியங்கள் வாங்குங்க ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட தங்கம் வாங்க முடிய வசதி இல்லைன்னா மஞ்சள் வாங்கலாம் ரொம்ப நல்லது, உப்பு வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கும், வீட்டிற்கு சுபிக்ஷத்தை மென்மேலும் அதிகரித்து கொடுக்கிற விஷயங்களாக அது அமையும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக பார்த்து கவனித்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணீங்க. ஆடி பெருக்கு திருநாள் என்று பண்ணிங்கன்னா குடும்பத்தினுடைய செல்வ நிலை சரசரவென உயருவதை உங்களால் பார்க்க முடியும், குடும்பத்துக்கு சுபிக்ஷம் பெறுவதை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் அனுஷ்டித்து பயன்படுத்தி பயனை அடையுங்க. இந்த பதிவு பயனுள்ள பதிவாக வந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு திருநாள் என்று தங்கம் வாங்கினா தங்கம் சேரும், தானியங்கள் வாங்குங்க ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட தங்கம் வாங்க முடிய வசதி இல்லைன்னா மஞ்சள் வாங்கலாம் ரொம்ப நல்லது, உப்பு வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கும், வீட்டிற்கு சுபிக்ஷத்தை மென்மேலும் அதிகரித்து கொடுக்கிற விஷயங்களாக அது அமையும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக பார்த்து கவனித்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணீங்க. ஆடி பெருக்கு திருநாள் என்று பண்ணிங்கன்னா குடும்பத்தினுடைய செல்வ நிலை சரசரவென உயருவதை உங்களால் பார்க்க முடியும், குடும்பத்துக்கு சுபிக்ஷம் பெறுவதை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம்
அனுஷ்டித்து பயன்படுத்தி பயனை அடையுங்க. இந்த பதிவு பயனுள்ள பதிவாக வந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக வந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.